வணக்கம், நான் உங்களுடைய கோச் அப்துல் நபீல். உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், டைரக்ட் செல்லிங் இன்றைக்கி வேர்ல்டில் ஒரு பவர்ஃபுல்லான இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி இந்தியாவில் பல ஆயிரம் பேரை கோடீஸ்வரர்களாக மாற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. பட் நம்ம ஜஸ்ட் ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் இணையிறதுனால மட்டும் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகிட முடியாது. நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா டைரக்ட் செல்லிங்கில், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நம்ம சில திறமைகளை வளர்த்துக்கணும், ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அப்போ நம்ம எப்போ நம்ம திறமைகளை நம்ம டெவலப் பண்ணிக்கிறோமோ அப்போ தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும், அதில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். ஸோ பல திறமைகளை வளர்த்துக்க வேண்டியது இருக்குது. அதில் முக்கியமான 4 திறமைகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வளர்த்துக்க வேண்டிய 4 திறமைகள், 4 ஸ்கில்ஸ் யூ மஸ்ட் டெவலப் டு சக்சீட் இன் டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ். நம்ம அந்த திறமைகளை, 4 திறமைகளை வளர்த்தே ஆகணும். வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸில் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும். சும்மா சின்ன சின்ன இன்கம் ஆகிறதுக்கு பெருசாக நம்ம திறமையை வளர்த்துக்க வேண்டியதில்லை. நம்ம லீடரை பின்னாடியே அப்படியே கொஞ்சம் அவரை வச்சே போஸ் பண்ணலாம். ஆனால் நான் பேசுகிறது, பெரிய சாதனைகள் நீங்கள் படைக்கணும்னா, பெருசாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா, இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த 4 திறமைகளை, 4 கீ ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணியே ஆகணும். ஸோ அது என்ன அந்த 4 கீ ஸ்கில்ஸ் வி மஸ்ட் டெவலப்? நம்பர் 1, கம்யூனிகேஷன் ஸ்கில். Communication skill is the foundation of your direct selling business. அதாவது பேச்சு திறமை. சரி, நல்லா கேட்டுக்கோங்க. இன்றைக்கி நிறைய பேர் பயப்படுறீங்க, பேச்சு திறமை இல்லையே, என்னால் சரியாக பேச முடியலையேன்னு. பேச்சு திறமை அப்படின்றது வளர்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ன்றது இட் கேன் பி டெவலப்டு பை ப்ராக்டிஸ். உங்களுக்கு பேச சரியாக சுத்தமாக வராது, ஒரு 4 பேர்கிட்ட பேச கூட உங்களுக்கு பயம், கூச்சம், நடுக்கம் இருந்தால் கூட கவலைப்படாதீங்க, உங்களால் வளர்த்துக்க முடியும். முதல்ல அந்த நம்பிக்கையை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பேசுறது தான் ஒர்க்கே, பேசுறது தான் எந்த அளவுக்கு நல்லா பேசுகிறோமோ, எந்த அளவுக்கு அழகாக பேசுகிறோமோ, எந்த அளவுக்கு அதிகமாக பேசுகிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்கம். ஸோ நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்குள்ள முயற்சியில் இறங்கணும். எப்படி வளர்த்துக்கிறது? கம்யூனிகேஷன் ஸ்கில்ல எதெல்லாம் முக்கியம்? நம்பர் 1, பிச்சிங். பிச்சுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இதை நம்ம வளர்த்துக்கணும். 2, ஸ்டோரி மேக்கிங், இதை நீங்கள் வளர்த்துக்கணும். 3, கன்வின்சிங் பவர், இதை நீங்கள் வளர்த்துக்கணும். 4, க்ளோசிங். இதெல்லாமே கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வர்ற விஷயங்கள். இதெல்லாத்தையும் நீங்கள் வளர்த்துக்கணும். நிறைய பேசுங்க, முள்ளால் தான் எடுக்க முடியும். உங்களுக்கு பேசுறதுல பிரச்சனையா, நீங்க தைரியமா இனிமேல் பேச ஆரம்பிங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேச ஆரம்பிங்க, நிறைய பேசுங்க. தப்பு இருந்தாலும் கவலைப்படாதீங்க, தைரியமா பேசுங்க. நிறைய படிக்க ஆரம்பிங்க. அதிகமாக நீங்க நியூஸ் பேப்பரும் புக்ஸும் மேகசின்ஸும் படிக்கும் போது உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் தானாக டெவலப் ஆகும். பயப்படாம பேசுங்க. அதே மாதிரி நல்ல ஒரு மென்டாரை சூஸ் பண்ணி அவர்கிட்ட நீங்க கத்துக்கோங்க. நானே நிறைய ஒர்க் ஷாப்ஸ்லாம் நடத்திக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லு டெவலப் பண்ணணுன்னா என்னுடைய ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சூப்பர் கம்யூனிகேட்டர் ஆகிடுவீங்க. நீங்கள் பேச்சு திறமை உங்களுக்கு பயங்கரமாக ஆகிடும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை யாராவது பார்த்தாங்கன்னா, இப்போ இவன் என்ன இப்படி பேசுகிறான், இவ்வளோலாம் பேசவே மாட்டானே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகிடும். ஸோ நிறைய படிக்க ஆரம்பிங்க, நிறைய கேட்க ஆரம்பிங்க, நிறைய பேச ஆரம்பிங்க, நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணுங்கள். மென்டாரோடு இருந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது எப்படின்றத பாருங்கள். நம்ம பார்க்க போகிறது நம்ம வளர்த்துக்க வேண்டிய ஸ்கில்ஸ் தான். அதை எப்படி வளர்த்துக்கணுன்றதுக்கு அது மேபி வீடியோ போடுவோம், பட் அந்த வீடியோலலாம் பார்த்து நீங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க முடியாது. டிப்ஸ் தான் என்னால் கொடுக்க முடியும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக பேசணும், ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும். ஏன் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ண சொல்கிறேன்னா, அங்கே உங்களுக்கு பேசுகிறதுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும். தைரியமாக மைக்கில் ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி உருவாகிடும், நீங்கள் பேசி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும், அப்படியே நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ 1, கம்யூனிகேஷன் ஸ்கில். நம்பர் 2, நீங்கள் டைரக்ட் செல்லிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா டெவலப் பண்ணிக்க வேண்டிய 2வது திறமை, ஸ்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில். அதாவது நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய டீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற திறமையை நீங்கள் வளர்த்துக்கணும். நான் நிறைய பேரை பார்க்குறேன், அவங்க வந்து நல்லா டெவலப் ஆகிடுறாங்க, ஸ்கில்ட் ஆகிடுறாங்க, ஆனால் அவங்களுடைய திறமையை கீழே இருக்கிறவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற திறமை அவங்களுக்கு இல்லை.
ட்ரான்ஸ் ஏங்க இந்த பிஸ்னஸ் வந்து உங்களை மாதிரி பல நூறு பேர் உங்களுக்கு கீழே வந்தாதான் இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். உங்கள் பேர் உதாரணத்துக்கு ராஜானா, உங்களுக்கு கீழே நூற்றுக்கணக்கான ராஜாவை நீங்கள் உருவாக்கணும். ஸோ அதை உருவாக்குற திறமையை நீங்கள் வளர்த்துக்கணும், ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில். எப்படி வளர்த்துக்கிறது? அகெயின் நான் டிப்ஸ் போடுறேன் அடுத்தடுத்த வீடியோவில், பட் வளர்த்துக்கணும்னா என்னுடைய ஒர்க் ஷாப் வாங்க, அதில் நான் சொல்லித்தரேன். ஏன்னா இதில் 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் என்னால் எதெல்லாம் வளர்த்துக்கணும்னு தான் சொல்லிக் கொடுக்க முடியுமே தவிர, உங்களுக்கு எப்படி வளர்த்துக்கிறதுன்னு இந்த யூடியூப்லலாம் சொல்ல முடியாதுங்க. ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். அதுக்கு உங்களை உட்கார வச்சு ஒர்க் ஷாப்பில் தான் நான் சொல்லிக் கொடுக்க முடியும். மூணாவது, டைரக்ட் செல்லிங்கில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா, கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கணும்னா, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். ஒரு பிரச்சனைனா, அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ குடும்பமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ப்ராப்ளம்ஸ்ன்றது இருக்கும். ஆனால் யார் ஒருத்தர் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற திறமையை வளர்த்துக்கிறானோ அவன் தான் சக்ஸஸ் ஆவான். இது ஒரு ஸ்கில்லுங்க, திறமை, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். உங்கள் டீம் பெருசாகும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் பெருசாகும், நிறைய பிரச்சனைகள் வரும். நிறைய பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் நினச்சிக்கோங்க உங்களுடைய டீமு பெருசாகுதுன்னு. ஒரு கம்பெனிக்கு நிறைய பிரச்சனைகள் வருதுன்னா அந்த கம்பெனி பெருசாகுதுன்னு அர்த்தம். எந்த பிரச்சனையும் வரலைன்னா அந்த கம்பெனி வளரலைன்னு அர்த்தம். உங்கள் டீமில் எந்த பிரச்சனையும் வரலைன்னா உங்கள் டீம் வளரலைன்னு அர்த்தம். ஸோ பிரச்சனை வர்றதுனால வருத்தப்படாதீங்க, பிரச்சனை வந்தால் சந்தோஷப்படுங்க. ஏன் நீங்கள் வளர்றீங்கன்னு அர்த்தம். என்ன வளர்த்துக்கணும்? அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற திறமையை, ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. நாலாவது ஸ்கில், இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கில் இந்த இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ் ஆகணும்னா, லீடர்ஷிப் ஸ்கில். இதுவும் நீங்கள் வளர்த்துக்கணும்னா என்னுடைய ஒர்க் ஷாப்புக்கு வாங்க, நீங்கள் ஒரு சிறந்த லீடர் ஆகிடுவீங்க. லீடர்ஷிப் ஸ்கில்ல என்னென்ன? பேஷன்ஸ், பொறுமை, இது லீடர் ஸ்கில்லில் நம்பர் ஒன். ரெண்டாவது என்ன? ஆக்டிவ் லிசனிங், இது ஒரு ஸ்கில் லீடர்ஷிப் ஸ்கில்லில், இது ஒரு ஸ்கில். மூணாவது கிரியேட்டிவிட்டி, நாலாவது பாசிட்டிவிட்டி, அஞ்சாவது டைம்லி கம்யூனிகேஷன், ஆறாவது டீம் பில்டிங், ஏழாவது ஃப்ளெக்சிபிலிட்டி, எட்டாவது ரிஸ்க் டேக்கிங், ஒன்பதாவது எபிலிட்டி டு டீச், பத்தாவது மென்டாரிங். இதெல்லாம் வந்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸில் வர்ற விஷயங்கள். இது எல்லாத்தையுமே நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும், அப்போ தான் நீங்கள் ஒரு சிறந்த லீடர் ஆவீங்க. ஸோ லீடர் ஆனாதான் இந்த பிஸ்னஸில் பெரிய சக்ஸஸ் ஆக முடியும். நீங்கள் லீடு பண்ணணும். ஸோ இந்த திறமையை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். ஸோ நண்பர்களே, நீங்கள் இந்த நாலு திறமையை டெவலப் பண்ணியே தீரணும். இந்த நாலுமே டெவலப் பண்ணிக்கூடிய விஷயங்கள். டெவலப், நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் கூட உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும். இன்டென்ஷன் இருந்தால், உறுதியான எண்ணம் இருந்தால், இதை டெவலப் பண்ணிக்கிறதுக்குள்ள வழிமுறைகள் இருக்குது. ப்ராக்டிஸ் மூலியமாக நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். இல்லைன்னா என்னுடைய ஒர்க் ஷாப் இருக்குது. என்னுடைய ஒர்க் ஷாப் March 27, 2022 ஞாயிற்றுக்கிழமை 1-day ஒர்க் ஷாப் இருக்குது, மகாபலிபுரம் பக்கத்தில் கல்பாக்கம்ன்ற இடத்துல, அரேபியன் கார்டன் ஹாலில். அந்த ட்ரைனிங் நீங்கள் வந்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பதில் கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய எல்லா ஸ்கில்லையும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டு நீங்கள் போகலாம் ஒரு நாளில். அப்படி இந்த ஸ்கில்லெலாம் டெவலப் பண்ணணும், இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 8825889451 நம்பருக்கு இமீடியட்டாக ஃபோன் பண்ணி உங்களை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வந்து உங்கள் ஸ்கில் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிட்டு போங்க. நீங்கள் சார்ந்திருக்கிற கம்பெனியில் டாப் ஏர்னர் ஆகுங்க. இந்த பிஸ்னஸில் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகுங்கன்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.